குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகிரி ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா. அதை பற்றின ஒரு பேசிக் இதுதான். சப்ஜெக்டை பற்றி இந்த வீடியோ கிடையாது ஓகேங்களா. முக்கியமாக வந்து குறிப்பாக வந்து எக்ஸாம் எழுதின ஆஸ்பிரன்ட் ஓகேங்களா, மாணவர்களும் பெற்றோர்களுக்கு வந்து ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு ஓகேங்களா, பயமாக இருக்கு ஓகேங்களா. அவ்வளோ தூரம் அவ்வளோ அப்படிலாம் போடுறாங்க ஓகேங்களா. நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, மெசேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. என் வாழ்வில் கருப்பு நாள் ஜனவரி 11, 2024 50-க்கும் மேற்பட்ட மாதிரி தேர்வுகள், உண்மை தேர்வில் முன்னோருக்கு மதிப்பெண்ணுக்கு பதிலளித்து முடிவு தோல்வி ஓகேங்களா. நான் முட்டாள் தோல்வியான இந்த மாதிரிலாம் போகிறாங்க. நான் கஷ்டப்பட்டு எனக்காக என் குடும்பம் பட்ட கஷ்டம் எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நான் நன்றாக எழுதவில்லை என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நட்பு சுற்றும் உறவு கேள்விக்கு பதிலளிக்க முடியவில்லை ஓகேங்களா. இனி படிப்பதற்கு வாய்ப்பு குறைவு, வாழ்க்கை எத்திசையில் என்றே தெரியவில்லை நண்பரே ஓகேங்களா. 5 வருஷம் படித்து வீணா போச்சு, நல்லா எழுதியிருந்தோம், ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. இப்போ இன்னும் ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. இந்த பைத்தியம் தான் பிடிக்கல, இனி படிக்கவே கூடாதுன்னு தோணுது. இப்போ இது மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. இல்லை முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறீங்கன்றதான் தோணுது ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் அவ்வளோதான். நம்ம உங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னா அது டிஎன்பிஎஸ்சியில் தப்பு, அது உங்களோட தப்பு இல்லை ஓகேங்களா. ஃபெயிலியர்ன்றது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே நடக்கிறது தான், எல்லாருமே இது பண்ணுறது தான். என்ன கொஞ்சம் சீக்கிரம் ரிசல்ட் வந்தால் நமக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா. நமக்கு 1 வருஷம் ப்ராசஸ்லன்னா சரி ஓகே, நமக்கு இப்போ கிடைக்கலன்னு சொல்லிட்டு அடுத்த டைம் நமக்கு கிளியர் ஆகும். டிலே பண்ணதால் நமக்கு இது ரொம்ப பெருசாக தெரியுது ஓகே. ஃபெயிலியர் இதுதான், கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி இது பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் எதுவும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அண்ட் வந்து இன்னொன்று வந்து வீட்டில் எப்படி முடிப்பேன்னு தெரியல, சொந்தக்காரங்க முடிஞ்சு எப்படி முடிப்பேன்னு தெரியலாம் போட்டிருக்கீங்களா. அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் சட்டை பண்ணவே கூடாது, அதெல்லாம் விட்டுருங்க ஓகேங்களா. சொந்தக்காரன் இதெல்லாம் வந்து நம்ம எது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை தான் சொல்லிட்டு இருப்போம் ஓகேங்களா. நம்ம இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்காமல் நீங்கள் ஏதோ ஒரு ஐடி ஜாப்ஸ்க்குலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒழுங்காக படிச்சு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு இருந்தால் நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கும், நல்ல நல்லா இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ இங்கே வந்ததால் ஐடி ஜாப் போயிருந்தால் என்ன கை நிறைய சம்பளம் வாங்கியிருக்கலாம், அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சி இதில் வந்தாச்சு ஓகேங்களா. வந்தாச்சுன்னா அதில் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருக்கும் தான், அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக பாருங்கள். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பேரண்ட்ஸை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க ஓகேங்களா. அந்த எல்லாருக்குமே இருக்கும் தான் ஓகேங்களா, பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களோ என்ன திட்டுவாங்களோ என்னன்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் திட்டவும் செய்வாங்க, சில பேர் வந்து வந்து சரி விட்டுறா பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்களா. நம்ம திட்டுற பேரண்ட்ஸ்க்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க மட்டும் ஆசைப்பட்றேன் ஓகேங்களா. என்னென்னா இங்கே ஒரு 24, 25 வயசில் வந்து அவர் எப்படி வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு எப்படி வேணா ஜாலியாக இருக்கலாம், பார்ட்டி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்க கூட படித்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ் தான் இருப்பீங்க, மோஸ்ட்லி எல்லாம் ஐடி அந்த மாதிரி எல்லாம் போய் செட்டிலாக இருப்பாங்க, எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க ஓகேங்களா. இவர் இந்த டைமில் புக்கை தூக்கி இது தெரிஞ்சிட்டு இருக்காருன்னா அவருக்கு ஏதோ ஒரு லட்சியம் இருக்குது ஓகேங்களா. ஒரு எல்லாரும் அந்த பண்ணுறதில்ல ஓகேங்களா. இப்போ அப்படியே கணக்கு எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாடு யூத்தில் ஒரு 10,000 பேருக்கு ஒருத்தர் இல்லை 1,000 பேருக்கு ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே வராங்க ஓகேங்களா. ஒரு சர்வீஸ் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ளே போகணும், உங்களோட சொசைட்டிக்கு ஏதோ பண்ணணுன்ற மாதிரி அந்த மாதிரி இதுக்குள்ளே வராங்க ஓகேங்களா. அதுக்கே நீங்கள் கொஞ்சம் பெருமைப்படணும், அதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஓகேங்களா. இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து படிக்கிறதுக்கே இது வேணும் ஓகேங்களா. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்களா. ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லணும்னு சொல்லுது, உங்களோட பசங்களை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா. அவன் அவங்க கூட படிச்சுட்டு ஏதோ ஐடி ஃபீல்டோ ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாப்ல போய் வேலை பண்ணுறோம் இருந்தாலும் சரி, இல்லை இவன் கூடயே படிச்சுட்டு இப்போ இந்த எக்ஸாம்க்கு இவனுக்கு கிளியர் ஆகாமல் அவன் கூட படிச்சவனுக்கு கிளியர் ஆகிருந்துச்சுன்னா பாரு அவன் படித்து பாஸ் ஆயிருக்கான், இன்னும் 2 வருஷம் 3 வருஷமா படிக்கிற படிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுன்ற மாதிரிலாம் அவனை திட்டாதீங்க ஓகேங்களா. அது இன்னும் தான் அவனுக்கு மன உளைச்சல் ஆகும். என்ன தான் உட்காந்து பேசுங்க ஓகேங்களா, பேசினா தான் தெரியும் ஓகேங்களா என்னாச்சு, எதனால உங்களுக்கு வரல ஓகேங்களா, என்ன என்ன இப்போ நம்ம கரெக்ட் பண்ணுன்ற மாதிரி பேசுங்க ஓகேங்களா. இது வந்து அவரோட தப்பு மட்டுமே கிடையாது ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியோ தப்புமே இருக்குது. ஏன்னா நல்லா பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வரல ஓகேங்களா. அந்த எவாலுவேஷனில் ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சு, அப்படியே இல்லைனாலும் சரி ரிசல்ட்டே எக்ஸாமே வரலனாலும் சரி விடுங்க, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்க வேணும்னா வந்து யாருமே இல்லாமல் இப்போ தனிச்சு விடப்பட்ட மாதிரி இருக்க போறீங்க. என் வாழ்வு எங்கே எங்கே நோக்கி போகுதுன்னே தெரியல, எந்த திசை நோக்கி போகுதுன்னே தெரியலன்ற மாதிரிலாம் அந்த நிலவுக்குலாம் விடாதீங்க, உட்காந்து பேசுங்க ஓகேங்களா. அவங்க தான் உங்களோட உலகம், அது வந்து நீங்கள் பேசுறது கிடையாது ஓகேங்களா. நீங்களும் அவங்க கிட்ட பேசுறது கிடையாது, அவங்களும் அவங்க கிட்ட பேசுறது கிடையாது. பட் ஆனால் உள்ளுக்குள்ள பாசம் மட்டும் இருக்கும், அது எல்லாம் செகண்டரி. நீங்கள் பேசுங்க, என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்குன்ற மாதிரி பேசுங்க. ஒரு எக்ஸாம் தானே, போனால் போகட்டும் அந்த மாதிரி பேசுங்க ஓகேங்களா. அப்படியே எக்ஸாம் இந்த எக்ஸாம் போனால் என்ன, அடுத்த எக்ஸாமுக்கு வந்துடும், அப்படியே அடுத்த எக்ஸாமுக்கும் வரலாம் என்ன, நம்ம ஒன்றும் வெட்டியை ஒன்று ஊர் சுற்றுட்டு இல்லைல்ல. இந்த இதில் படித்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போவுமே யூஸ் ஆகும் ஓகேங்களா. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் முன்னாடி ஒரு டிகிரி முடிக்கிறப்ப எப்படி இருந்தீங்க ஓகேங்களா.
மோஸ்ட்லி வந்து எதுவுமே தெரியாது. ஒரு டிகிரி பேப்பர் முடிக்கிறப்போ இதெல்லாம் இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் படிங்க, இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும்ன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. முன்னாடி நம்ம அதை படித்து எழுதிட்டு வந்திருப்பாங்களா? இப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாக ஓரளவுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்ற ஓரளவுக்கு ஃபுல்லாக ஒரு புரிதல் வந்திருக்கும். ஓகேங்களா? பேரண்ட்ஸ்க்குமே இதை நான் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை இதை விட சில பேர் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை விட அதிகமாகவே தெரிஞ்சிருக்குங்களா? நம்ம சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி இருக்கிறதே அப்படி தான் இருக்கும். நமக்கு உலகத்தில் இருக்கிறது எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி தான். உலகம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது முதல் இன்னைக்கு உலகம் எப்படி இயங்குதுன்றது வரல நமக்கு வரும். உலகம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம், நம்ம ஜாகிரபி இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து எப்படி பரிமாணம் அடைஞ்சு அடுத்து எப்படி போச்சுன்னா பாட்னிஸ் வளர்ச்சி இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி அரசர் ஆச்சு அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். அப்புறம் எப்படி ஒன்று ஒன்றா டெவலப் ஆச்சுன்றது சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்றது கரண்ட் எப்படி வந்துச்சு எல்லாம் இது எப்படி வந்துச்சுன்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே வரப்போ இன்னைக்கு கடைசியில் எப்படி கவர்மெண்ட் எப்படி நடக்க போகுது இருக்குதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் படிக்க போகிறோம். இப்போ சொசைட்டியில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னா சோஷியல் இஷ்யூஸில் படிக்க தெரிஞ்சிக்க போகிறோம். அது எப்படி கரெக்ட் பண்ணலாம், என்னென்ன மெஷர்ஸ் இருக்குன்றது, அப்புறம் இன்னைக்கு ஸ்டேட்டஸில் என்ன நடந்துட்டு இருந்த உலகத்தில் இருக்கிறதுன்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் தெரிஞ்சுக்க போகிறது மாதிரி ஓரளவுக்கு ஹோலிஸ்டிக்காக அவங்க பையனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு அவன் ஃபியூச்சர் என்னமோ பண்ணி பொழைச்சிப்பான். ஒன்றும் உருப்படாத வேலை ஒன்றும் பண்ணிடலாம். 2 வருஷம் 3 வருஷம் வேணா போடுது வீணா போகுதுன்னு சொல்லிட்டு அவனை திட்டுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இப்போ உங்க பக்கத்துல இருக்க பையனே, பக்கத்து வீட்டு பையனோ ஏதோ ஒரு பையனை வச்சுக்கோங்க, அவன் இந்த மாதிரி ஒரு ஐடி ஃபீல்டு ஏதோ போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த மாதிரி உலக சம்பந்தமா ஒன்றும் இல்லை, சிம்பிளா போய் இந்த கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்காமட்டா அப்படின்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று இருக்காமே கான்ஸ்டியூஷன் ரெமடின்றாங்களா அப்படின்னா என்ன, ஒரு பேசிக்கா கேளுங்க, அவனுக்கு எதுவும் தெரியாது. பட் உங்க பையன் ஃபெயிலே ஆயிருந்தாலும் சரி, ஒண்ணுமே சம்பாதிக்கலனாலும் சரி, அவனுக்கு எல்லாத்தையும் பற்றி ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, நீ படிக்கிறதை குயிட் பண்ணிட்டு வேலைக்கு போய் இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கடைசியில வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க இப்போ ஃபோர்ஸ் பண்ணி அவன் வேலைக்கு போயிட்டு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி போய் 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட சரி, கடைசி வரைக்கும் அவன் மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்டு எதுவும் முடிக்கலையே, நம்ம அவங்களோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருப்பான். ஓகேங்களா? அந்த டிஸ்டன்ஸ் வளர்ந்து 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 அது பெரிய டிஸ்டன்ஸாகவே ஆகிடும். அது கடைசியில் உங்களால் இது பண்ணவே முடியாது, சரி பண்ணவே முடியாது. இப்போவே ஆல்ரெடி வந்து பையனுக்கும் அப்பாவுக்கும் நிறைய வீட்டில் வந்து டிஸ்டன்ஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வளர்த்துக்காதீங்க, அதுதான் முக்கியமான சொல்கிறேன். வந்து எக்ஸாம் சப்போ எக்ஸாம் இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாம் வந்துடும், அப்படியே எக்ஸாமே இல்லாமல் பல வழி இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணி பொழைச்சிப்பான். ஓகேங்களா? அவனுக்குன்றது ஒரு நாலேஜ் இருக்குது. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் நிறையாவே இருக்குது. ஏதோ ஒரு வேலையை போச்சு, ஏதோ ஒன்று பொழுது அப்படியெல்லாம் ஒன்று வீணா போயிட மாட்டான். ஓகேங்களா? அப்படி வீணா போகிற புள்ள உங்கள் புள்ள கிடையாது. அப்படி இருந்தான்னா இந்த மஸ்ட் இந்த ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டான். படிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆர்வமே வந்திருக்காது. ஏதாவது ஒன்று எங்கேயாவது 4 பேர் கூட சேர்ந்துட்டு சுற்றிட்டு ஊரில் பார்க்குற மாதிரி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்படிலாம் இல்லை. அவனுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, அதை நோக்கி போகிறான்னா அவனை விட்டுருங்க. ஓகேங்களா? 1 வருஷம் இன்னும் டைம் கேட்குறோம்னா விட்டுடுங்க. கம்பேர் பண்ணி திட்டுறது இதெல்லாம் தான், அது வந்து இன்னும் தான் உங்களுக்கு மன உளைச்சல் ஆகும். நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த கமெண்ட் பாக்ஸ் இதெல்லாமே பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? அவன் அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஃபீல் பண்றாங்க. வீட்டை நினைச்சும் வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, வீட்டில் புரிஞ்சிக்கலன்றது தான் அது வந்து இங்கே தெரியுது. ஏன்னா அவர் 3 வருஷமா படிக்கிறாங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், அவனுக்கு கிடைக்கல, அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் என்ன வெட்டியே 3 வருஷமா வீணாகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டு ஒரு நிமிஷத்து எல்லாமே அப்படியே தவறுபடி ஆக்கிட்டாரு. ஓகேங்களா? கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பார்த்து பாருங்க. ஏன்னா இந்த டைம்ல ரிசல்ட் வராத டைம்ல ரொம்ப அவங்க மனசு ரொம்ப இலகி போயிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இதுவாக இருக்கும். அவங்களே என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறது தெரியாத புரியாத நிலைமையில இருப்பாங்க. அப்போ கண்டிப்பா வந்து வீட்டில் இருக்கவங்களோட சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. ஓகேங்களா? இதுதான் சொல்ல நினைச்சேன். அண்ட் உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கிறது தான், நம்ம பேரண்ட்ஸ் திட்டுறாங்கன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அந்த தவறை எடுத்துக்காதுங்க. ஓகேங்களா? என்ன அவங்களோட இது என்ன, இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இங்க வந்து பையனுக்கு என்ன கவலைன்னா, அப்பா அம்மா வேலைக்கு ரொம்ப வயசாயிட்டு போதே, அவங்களுக்கு நம்ம அவங்கள நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், அந்த மாதிரி அவன் யோசிக்கிறான். அவனுக்கு அந்த நினைச்ச ஃபீலிங் பையன் அப்பா அம்மாவுக்கு வந்து பையனை பத்தி என்னன்னா, இன்னும் நமக்கு வயசாயிட்டு போகுது, இவனை இன்னும் நம்ம செட்டில் பண்ணல, இவன் இன்னும் ஒரு நல்ல ஜாபுக்கு போய் செட்டில் ஆகல, அடுத்து கல்யாணம் இதெல்லாம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு இது இருக்குங்களா? ரெண்டுமே ஒரு ஒரு மாதிரி ஒரு அஃபெக்ஷன் தான். ஓகேங்களா? அது எப்படி பரிமாறிக்கணும்னு தெரியாம அது எப்படி பேசி அதை புரிஞ்சு ஒரு இதுக்கு ஸ்டேட்டுக்கு வரணும், அது நடக்கல. இப்போ அதுதான் வந்து நமக்கு வேற வேற ரூபத்துல வருது. ஓகேங்களா? உட்காந்து நீட்டா பேச வேண்டிய விஷயம் இது. ஓகேங்களா? என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்பா அம்மா வந்து என்னடா உனக்கு பிரச்சனை, இது பண்ற கண்டினியூ பண்றியா இல்ல குவிட் பண்ணிட்டு வேற ஏதாவது பாக்கலாமா, அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். அவன் என்னன்னு மனசுல நினைக்கிறானோ அதை சொல்லிடுவான். அதை விட்டுட்டு இன்னுமா படிக்கிற 3 வருஷம் ஆச்சு 4 வருஷம் ஆச்சுன்றது மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சுன்னா அவங்களை வந்து விலகி விட்டு போவான்.
உங்ககிட்ட பேசவே மாட்டான். இந்த மாதிரி தான் வந்து வெளியில வந்து இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். இன்னும் அவனுக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நிறைய அலைபாய்ச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பசங்களும் அந்த மாதிரி தான். நீங்க அப்பா அம்மா எல்லாருமே திட்டுவாங்கன்ற மைண்ட் செட்லயே இருக்காதிங்க. உங்களுக்கு வந்து நீங்க இப்ப படிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா, அது முக்கியமா வந்து இந்தியாவில், அது தமிழ்நாட்டுல படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இருக்கு. 99% ஆஃப் பேரண்ட்ஸ் அவங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி டெஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இதான் ஆச்சு, இவ்வளவு நாள் வந்ததுக்கு வந்து ரிசல்ட், எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆயிடுச்சு, அடுத்த எக்ஸாம் நமக்கு 2024 ஜூன்லயே வந்துற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு இந்த 1 வருஷம், இந்த 6 மாசம், இந்த 1 வருஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் படிச்சு பாக்குறேன். அதுக்கப்புறம் என்ன வரலன்னா நம்ம அடுத்து என்னன்னு டிசைட் பண்ணலாம். அது வரும் நம்மள குடும்பத்தோட சூழ்நிலை தாக்கு பிடிக்க முடியுமா, நம்மள சமாளிக்க முடியுமான்றது உட்காந்து பேசுங்க. நீங்க பேசுனாதான் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்க ஒரு மூலையில போயிட்டு அவங்க ஒரு மூலையிட்டு போயிட்டு இருந்தோம்னா ரெண்டு தான் வரும். தேவையில்லாம டிப்ரெஷன் அது இதுன்னு தான் போவீங்க. ஓகே, உங்களுக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை. தெளிவாக உட்காந்து பேசிட்டு ஒரு முடிவெடுங்க. முடிவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி போயிடுங்க. பார்த்துக்கிட்டு என்னன்றது டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுன்றது ரொம்ப இதுல ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகினா அது உங்களுக்கு மைண்ட் மைண்ட் ஒரு மாதிரி அப்செட் பண்ணிவிடும். வேற ஒரு டைரக்ஷன்ல தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நிறைய உங்களுக்குள்ள வரும். ஓகேங்களா? தேவையில்லாத அடிக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஓகேங்களா? அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அது நமக்கு, அது ஒரு ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கு அது அழகே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. வீட்டுக்கு போங்க. சப்போஸ் ரூம் எடுத்து வெளியில தங்கி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ரூமுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு பொங்கலை ஜஸ்ட் என்ன செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு 4-5 டேஸ்ல போறதுல ஒன்றும் பெருசாக முடி முழுகிறாது. ஓகேங்களா? ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி டச்சில் தான் இருந்திருப்பீங்க. உங்க வீட்டில் போயிட்டு ஃப்ரீயாக பேசுங்க, என்ஜாய் போய் இது பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம கடைசியில் என்ன சம்பாதிச்சாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, கோடி கோடியாக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டுக்கு மேலே அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும். ரியல் ஹாப்பினஸ் வந்து வீட்டில் ஃபேமிலி கூட அந்த ஸ்பெண்ட் பண்ணுற இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? போங்க, போயிட்டு இந்த மாதிரி ஆகி போச்சு. நிறைய பேர் இன்னுமே ரிசல்ட் வீட்டில் சொல்லாமல் இருந்துட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாமலாம் இது பண்ணிடலாம் இருக்கு. போயிட்டு சொல்லிடுங்க, இதுதான் உங்களோட சுச்சுவேஷன், இதனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன், இதுதான் இது ரீசன்ட் எவாலுவேஷனால ஆயிருக்கலாம் நினைக்கிறேன், இல்லை வேற என்ன ரீசன் எனக்கும் தெரியல. பேப்பர் வாங்கி பார்த்துட்டு என்னன்னு முடிவு பண்ணிட்டு பேசிட்டு ஓப்பனாக பேசி முடிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துருங்க. ஓகேலாம்? நீங்க பேசினா தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். அதை விட்டு தள்ளி தள்ளி போகாதீங்க. அது உங்களுக்கு டிப்ரெஷன் டிப்ரெஷன் கொண்டு போயிட்டு வேற வழி கொண்டு போகும். ஓகேலா? இதை நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன், பர்சனலாகவும் ஃபீல் பண்ணி அனுபவிச்சிருக்கேன். ஓகேலா? அதனால சொல்றேன், அது பண்ணாதீங்க. அந்த உங்களையே நீங்க வந்து நான் முட்டாளு, நான் தோல்வி ஆளுன்னு இது மாதிரிலாம் நீங்க இது பண்ணிக்காது, டிக்ளேர் பண்ணிக்காதீங்க. அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா உங்களால் வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அது அந்த அப்படியே தான் இருக்கும். திரும்ப 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 அது எதுவும் வரும். இன்னும் ஒரு ராசி இல்லாத ஒரு முட்டாள் உனக்கு எதுவும் கிடைக்காதுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? என்ன என்ன தப்பு நடந்துச்சுன்னு பார்த்து அதை சரி பண்றதுக்கான வழியை பாருங்க. ஓகேங்களா? என்னன்னா நீங்க உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சுக்காதீங்க. உங்களை என்னவோ அதை பேசிடுங்க. ஓகேங்களா? ஃப்ரீயா பேசிடுங்க. பேரண்ட்ஸும் சரி கேளுங்க என்னன்னு சொல்லிட்டு. தாங்கி தாங்கி நின்னாங்கன்னா, சோகமா இருக்காங்கன்னா என்னன்றது கேளுங்க. இதுவும் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரொம்ப பயந்துட்டு இதுக்கிட்டலாம் பேச இது பண்ணாமல் இருக்காதிங்க. ஓகேங்களா? உங்களை என்ன உங்க ஒரு நல்லதுக்காக தான் அவங்க சொல்ல போறாங்க. ஓகேங்களா? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணி தான் போகணும். ஓகேங்களா? அண்ட் அன்எம்ப்ளாய்டு எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் எ வொர்ஸ் நெகோஷியேஷன் ஆஃப் லைஃப் தென் த டெத் இட்செல்ஃப். ஓகேங்களா? சாவை விட வந்து இந்த அன்எம்ப்ளாய்டா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப கொடுமைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யார் சொன்னா? ஜோஸ் ஒர்டேகா ஒய் கெஸ்டட். ஓகேங்களா? இது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப இந்த அளவுக்கு மனசு உறிஞ்சு பேசுற அளவுக்கு ஒன்றும் பெரிய தலைமொழிக்கு போற விஷயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு எக்ஸாம் ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகும், அதனால ஒரு 3 வருஷம் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம் ரிசல்ட் போயிருக்கேன், அவ்வளவுதான். அந்த அந்த லெவல்ல அதை நிறுத்திக்கோங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் இதுன்ற மாதிரி மைண்ட் செட் எல்லாம் போயிடாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உங்களுக்கு பர்சனலா வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல எக்ஸாம் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன இல்லை எதனால எனக்கு மார்க் குறையுது, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தான் பண்றோம். ஓகேங்களா? சரிங்களா? அண்ட் இன்னொன்று வந்து நீங்க வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. இப்போ பசங்க ஆஸ்பிரண்ட்ஸ் தான், பேரண்ட்ஸ் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? என்ன நம்ம வீட்டுக்கு என்ன ஒரு 25 வயசு ஆச்சு, ஒரு 27-28 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நம்ம வீட்டுக்கு பாரமாக இருக்குமே, வீட்டுக்கு ஒன்றும் எதுவும் பண்ண முடியலன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. உட்காந்துட்டு நீங்க ஒரு அப்பா அம்மா ஸ்டேட்டஸ்ல இருந்து உங்க பையனோ பொண்ணோ இந்த மாதிரி இந்த டைம்ல வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, நான் படிக்க போறேன், எனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் 1 மாசம் டைம் வேணும்ன்ற மாதிரி உங்ககிட்ட கேட்டாங்க கேக்குறாங்கன்னா நீங்க அந்த டைம்ல என்ன முடிவெடுப்பீங்க? ஓகேங்களா? 99% வந்து சரி நான் பாத்துக்கிறேன், நீ படிடா, உன்னோட எய்ம் பார்த்து நீ போ, உன்னோட உன்னோட இலக்கை நோக்கி நீ போயின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஓகேங்களா?
நீங்க அந்த அந்த ஃபீல் பண்ணுங்க, நீங்க அந்த இது பண்ணுங்க ஓகேங்களா. நீங்க அந்த இடத்துல இருந்து என்ன, இப்ப சில பேர் வந்து அண்ணா அக்கா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணி படிக்க வைக்கிறாங்க ஓகேங்களா, அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்குள்ளேயே ஒன்று நினைச்சுக்காதீங்க, எனக்கு 25 26 வயசு ஆயிடுச்சு, எப்படி நான் வீட்டுல இன்னும் காசு கேட்கறது, எப்படி இன்னும் எனக்கு ரூம் ரெண்ட் இதெல்லாம் நான் கேட்கறது, இன்னும் எப்படி நான் வேலைக்கு போகாம எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறது, அதெல்லாம் இருக்கு ஓகேங்களா. அது எல்லாத்துக்கும் வந்து நீங்க அவங்க பொசிஷன்ல இருந்தா என்ன முடிவெடுப்பீங்கன்ற மாதிரி பாருங்க. அப்படியும் உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தெரியலனா நேரா போய் அவங்க கிட்ட பேசிடுங்க, என்ன இஷ்யூ என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நீங்க உங்களுக்குள்ள வச்சு வச்சு டிப்ரெஷன் ஆகி அது வேற மாதிரி இது கொண்டு போயிடாதீங்க ஓகேங்களா. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், இது ஒன்றும் பெரிய இது எல்லாம் கிடையாது, பாத்துக்கலாம் சரிங்களா. சரி, பொங்கல் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு பொங்கல் முடிஞ்சிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அதில் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கு, இந்த பேஸ்ல நம்ம படிச்சுட்டா அதுக்கடுத்து வர எக்ஸாம்ஸ் எக்ஸாம் சீசன் டைம் வரும், அந்த டைம்ல நமக்கு வந்து பெருசா படிக்கிறதுக்கோ ரிவிஷன் பண்றதுக்கோ டைம் இருக்காது. இந்த இருக்க 6 மாசம் நீங்க எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா அடுத்து வரப்போற அந்த 6 மாசம் மே ஜூன்ல இருந்து எக்ஸாம் நமக்கு லைனா வர ஆரம்பிச்சிடும், அப்போ உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. ஓகே, அந்த இது எல்லாமே நீங்க பாருங்க, எப்படி கிளாஸஸ் எப்படி எப்படி டெஸ்ட் போகுது, அது எல்லாமே வந்து தனியான வீடியோல அப்லோட் பண்றேன் ஓகேங்களா. இப்போதைக்கு இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், எல்லாம் போய் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. விதைகள் ஸ்டடி சென்டர் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க்யூ.